அக்ஷய லக்ன பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ரூல்ஸே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான விஷயங்கள், ஒரே ஒரு கிரகத்தை வச்சு ரெண்டு கிரகத்தை வச்சு இந்த மாதிரி சிம்பிளான ரூல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாவே இந்த பலன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து துல்லியமாக வந்துடும் சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நிறைய கிரகங்கள் போட்டு குழப்பிப்போம். நிறைய கிரகங்கள் போட்டு குழப்பிக்கிறதுனால நம்ம நிறைய குழப்பமான மனோநிலை வரும்னு சொல்லலாம். அப்போது ஒரு சிம்பிளான ஒரு விஷயங்கள் வந்து நிறைய விஷயத்தை மாற்றக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஏதாவது ஒரு இப்போ ஒரு ரோடு போடணும் அப்படின்னு சொன்னால் எல்லா மினிஸ்டரும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பிடபிள்யூ மினிஸ்டர் பிடபிள்யூடி மினிஸ்டர் மட்டும் பார்த்தா போதும். அதே மாதிரி எல்லாரையுமே போய் பார்க்கணும் அவசியம் கிடையாது. எல்லா கிரகங்களும் போய் பார்க்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது அப்படின்றது முக்கியமான விஷயம். இப்போ இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா நண்பர் தான் இவர். ஆக்சுவலாக இவருடைய ஜென்ம லக்னம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பலக்னம். ஓகேங்களா, ஜாதகம் வழியாக தான் வந்து அவரோட நண்பரானார்னு சொல்லலாம். இப்போது ஏல்பி லக்னம் போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம். பரணி நட்சத்திராதிபதி எங்கே இருக்கார், மூன்றாம் இடத்துல இருக்கார். ஓகேங்களா, நல்லா இருக்காருன்னா நல்லா இருக்கார். ஓகேங்களா, ஆனால் இங்கே இருக்கிற ஏல்பி லக்னத்துக்கு இங்கே இருக்கிற சந்திரனுடைய அமைப்பு இருக்கு இல்லைங்களா. இந்த சந்திரனுடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனையை கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். அவர் கேட்ட கேள்வி வந்து எப்போ சார் எனக்கு வேலை கிடைக்கும், எப்போ எனக்கு வந்து வேலையில் குழப்பமான மனோநிலைக்கு எப்போ மாற முடியும்னு கேட்டார். இவருடைய குழப்பத்திற்கு காரணமே இந்த வேலை தான். அப்போது இந்த சந்திரன் வந்து இந்த ஏல்பி லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமான ஒரு மனோநிலையை ஏற்படுத்தும். யாருக்கு அப்படின்னா இந்த ஜாதகருக்கு குழப்பமான மனோநிலையை ஏற்படுத்தும். இந்த குழப்பங்கள் சந்திரன்னா மனோகாரகன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இரட்டைத்தன்மை உள்ள கிரகங்கள். அப்போது இந்த ஏல்பி லக்னத்துக்கு சந்திரன் இங்கே இருக்கிற அமைப்பு, அதாவது சிம்மத்தில் சந்திரன் இருக்கிற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு பிரச்சனையை கொடுக்கறதுன்னு சொல்லலாம். எப்படி சார் வேலை, வேலைன்றது என்னது, பத்தாம் பாவம். ஓகேங்களா, பத்தாம் பாவத்துக்கு இந்த இந்த சந்திரன் எங்கே இருக்கார் பாருங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டாம் இடத்துல இருக்கார். அப்போது இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு வந்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து அந்தளவுக்கு ஒரு வெற்றி பெற முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிரகத்தை வச்சு ரெண்டு கிரகத்தை வச்சு பலன் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்ஷய லக்ன பத்தியில் மட்டும்தான் இந்த மாதிரி பலன் சொல்ல முடியும் அப்படின்றத ஆணித்தரமாக சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் பலன் வந்து சொல்கிறதுக்கு நீங்கள் தகுதி ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, நீங்கள் அக்ஷய லக்ன பத்தி வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற நான்காம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்ஷய லக்ன பத்தி வகுப்பு வந்து தொடங்க இருக்கிறது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் பலன் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வகுப்பில் சேர்ந்து நீங்கள் பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.